ஜஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஏழுமுக விளக்கு பற்றி வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் அவள்கிட்ட அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் வந்து ஆன்சர் பண்ணி ஒரு வீடியோ பண்ணோம். இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தது என்னென்னா, அந்த ஏழு திரி போடுறோம்ல, ஏழு திரியும் போடுறது வந்து அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த விளக்கு ஏற்றுற தீபம் ஏற்றுற பக்கத்துலலாம் வந்து கறி பிடிச்சிருது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தா, ஒரு வீடியோவில் வந்து எப்படி ஏற்றுறதுன்னு பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அது பண்ணிடலாமா இன்னைக்கு? ஆக்சுவலி என்னென்னா, எந்த விளக்கு எழும விளக்குன்னு இல்லை, எந்த விளக்கு ஏற்றினாலுமே நம்ம வந்து இதுமாரி கருக விடக்கூடாது. விளக்கு வந்து நல்ல நிதானமாக இருக்கும். அது என்ன ஒரே இதுன்னா, திரி வந்து மெல்லிசாக இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த கொட்டைப்பஞ்சு வச்சுருக்கீங்களா, மொத்தமாக வாங்கி வச்சுட்டேன். இது ஒரு கிலோ, அது கிலோ கணக்கில் கொடுப்பா. இது வாங்கினா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒரு அடி வருஷம் ரெண்டு மூணு வருஷம் கூட வரும், அது கெட்டு போகாது. இது வந்து இந்த நார்மல் இந்த பூஜா ஸ்டோர்ஸ், நம்ம எல்லா பூஜை ஸ்டோர்லையும் கிடைக்கும். அது நான் என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோதான் எடுத்துப்பேன். இந்த தூடு கொண்டு இதில் வந்து ரெண்டு திரி பண்ணிவிடுவேன். இப்போ இதில் இது இருக்கு இல்லையா, இந்த துணை எடுத்துகிட்டு மெல்லிசாக பண்ணணும். அதுதான் டெக்னிக், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்படி எடுத்துட்டு இது ஒரு ஒரு திரி, அதேமாரி இன்னொன்று கொஞ்சோண்டு எடுத்துட்டு திரி, அவ்வளோதான். அது ரெண்டு எடுத்துட்டோம் இல்லையா, ரெண்டு வந்து நல்லா இது சேச்சுட்டு உள்ள கையில் சேச்சுன்னு வச்சுங்களேன், மெல்லிசா மெல்லிசா வரும். அப்படி இருக்கும் இது. அப்படியே நம்ம வந்து எண்ணெய் விட்டுட்டு இப்படி இந்த இடத்துல அப்படி வச்சு வச்சு ஏற்றினோம்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எரியும். அழகாக எரியறது ஒரு பெருசாக பெருசாக எரியக்கூடாது, நல்லா குட்டியாக அழகாக அப்படி எடுத்து எரிய, இந்த அளவுக்கு தான் எடுத்துட்டு ஏற்றணும். சின்னதாக சுடர் மாதிரி சுடர் மாதிரி எரியணும். நான் விளக்கே காமிச்சிருக்கீங்களே. ஜென்ரலாகவே இந்த திரி வந்து டெய்லி மாத்துறது விசேஷம். ஆமாம், விளக்கில் வந்து டெய்லி மாத்துறது அப்படி முடியாட்ட கூட அட்லீஸ்ட் டூ த்ரீ டேஸ் வச்சுருந்தா கூட எரி அந்த கருப்பாக கூடாது. இந்த சைடு அந்த சைடில் கருப்பாக இருந்தது வந்து வச்சக்கூடாது. அதுமாதிரி எண்ணெய் மிச்சிருந்தா கூட அடுத்த ஒரு நாள் ஏற்றிட்டு அடுத்த நாள் ஏற்றும்போது அந்த நேத்தி எண்ணெய் ஏற்றக்கூடாது, அதை கொட்டிடணும். பூசாக தான் ஏற்றணும். பெரும்பாலும் உள்ள இந்த விளக்கு எரியும் போது அந்த விளக்குலேயே அம்பாள் தெரியணும். அப்படியே சுடு சுடு அழகாக அப்படியே பார்க்கும்போது அம்பாள் அந்த விளக்கில் இருக்கிற மாதிரி நமக்கு இந்த பிரம்மை வரணும். அந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக ஏற்றணும். அதுக்கு ஒரே டெக்னிக் வந்து இந்த திரி தான். ஆமா, இந்த திரி கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மலா கடையில வாங்கி திரி வாங்கினா கூட திரியை நம்ம பிரிச்சு எடுத்துடணும். குண்டா இருக்கும் அது, அதை நல்லா பிரிச்சு எடுத்துட்டு அதை திருப்பி சின்னதா ரெண்டு எடுத்து ரெண்டு 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 இழை எடுத்து சின்னதா போட்டு ஏத்தணும். ஓகே, இது வந்து பண்டில் இந்த மாதிரி பண்டில் கிடைக்குமா? கடையில் கடையில் என்ன பண்டில் கிடைக்கும், ஒரு கிலோ அரை கிலோ கிடைக்கும். அரை கிலோ பண்டில் ஒரு கிலோ பண்டில் கிடைச்சதுன்னா அதை வாங்கி வச்சுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, எத்தனை வருஷம் ஆனால் ஒன்றாகாது. இது கொட்டை பஞ்சுன்னு கேட்கணும், உள்ள கொட்டை இருக்கு ஒன்று, அந்த கொட்டைனால கொட்டை பஞ்சு சொல்லுவாரு, எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. டெய்லி டக்குன்னு பெருமாள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்தை பண்ணிட்டு விளக்கு ஏற்றிடலாம். இதுதான் வந்து காட்டன் மிக்ஸுங்கிறது. தான் ஓகே, இது இது கிடைக்கலன்னா தாமரத்தண்டு, தாமரத்தண்டு இருந்தால் கூட தாமரத்தண்டு வெள்ளி சாதை கூட தாமரத்தண்டு ரெண்டாக போட்டுட்டு இருந்தால் கூட நல்லா ரெண்டு அழகாக எரியும். வெறும் தாமரத்தண்டு வச்சா ரொம்ப சீக்கிரம் இருந்தாயிடும். அதனால கொஞ்சம் இதுமாரி பஞ்சு சேர்த்து பண்ணும்போது நல்லா நின்று அழகாக எரியும். ஓகே, ஸோ டெக்னிக் அப்படிங்கிறது வந்து திரிதான். மெல்லிசாக இந்த பஞ்சை வந்து மெல்லிசாக எடுத்து ரெண்டை வந்து ஒன்றாக்கி அதை வந்து லேசாக சுடர் மாதிரி எரிய விடணும் இல்லையா? எண்ணெய் வந்து இது ஃபுல்லாக அந்த புழியில் எவ்வளோ விடுவேன் நான்? ஃபுல்லாக விட்டுறேன், இது இதுக்கு விட்டுறேன். விட்டா ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் க்ளீனாக அழகாக எரியும். நின்று காத்தால ஏழு மணிக்கு வைக்கிறதுனா பத்து மணி வரைக்கும் எரியும், டூ ஹவர்ஸ் எரியும், தாராளமாக எரியும், நல்லா எரியும். ஓகே, அப்படி தானே எண்ணெய் தீர்ந்தோடனே திரி தானே தான். ஓகே, எண்ணெயோ நெய்யோ விட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஒரே சின்ன விளக்கு, குட்டி விளக்குல நெய் ஊற்றுவேன். இந்த ஏழு விளக்கு அஞ்சு விளக்குலாம் நான் வந்து நல்லெண்ணெய் தான். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஜெயசா.